Right. சரி பொருத்தமான விடையை தெரிவு செய்க. கவனிங்க பிள்ளைகள், என்ன 25 பகுதியொன்று வினாக்கள் இருக்கிறதுல பார்ப்போம். என்ன ராய்? வினா ஒன்று, முதலாவது வினா, படத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஏனைய உருக்களிலிருந்து வித்தியாசமானது அவ்வுருவை தெரிவு செய்க. இல்லையா? அவ்வுருவை தெரிவு செய்க. ரைட். இது உங்களுக்கு இலகுவா கண்டுபிடிக்கலாம். என்ன பிள்ளைகள், இதுல எந்த ஒரு வித்தியாசமானதுன்னு இலகுவா கண்டுபிடிக்கலாம். எந்த உருவா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது. என்ன இதுல எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள். எல்லா அமைப்புகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த நடுவுல ஒரு முக்கோணி இருக்குதானே, சிறிய முக்கோணி, அது வந்து இதுல பாருங்க தலைகீழா இருக்குது. இல்லையா? இதுல ஒடுங்கிய பக்கம் மேல இருக்குது ரெண்டுலயும், இது ஒடுங்கிய பக்கம் கீழே இருக்குது. அது மட்டும்தான் வித்தியாசம். இது உழைச்சார்கோ, இது படிப்பிக்க தேவையில்லை, நீங்க கண்டுபிடிக்கலாம். என்ன சரி, அடுத்த வினாக்கு போவோம். இரண்டாவது வினா, உருவை அவதானித்து அடுத்து வரும் உருவை தெரிவு செய்க. உருவை அவதானித்து அடுத்து வரும் உருவை தெரிவு செய்க. இதுல பார்க்கணும் பிள்ளைகள், ஏதாவது ஒரு உருவன, ஏதாவது ஒரு உருவை வச்சுக்கொண்டு நாங்க இதை பார்த்து கொண்டு போகணும். இல்லையா? ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், வட்டம் ஒன்று இருக்குது, முக்கோணி ஒன்று இருக்குது, சதுரம் ஒன்று இருக்குது, அருகோணி ஒன்று இருக்குது. சரியா பிள்ளைகள்? இதுல ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வட்டம், சதுரம், அருகோணி, அதெல்லாம் எந்த இடத்துல வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி திருப்பி வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப நாங்க இதுல முக்கியமாக கவனிக்கணும் எதை வச்சுக்கொண்டு, முக்கோணியை வச்சுக்கொண்டு கவனிச்சாதான் உங்களுக்கு இலகுவா இருக்கும் இல்லையிலே. அதுதான் இடத்துக்கு இடம் மாறப்போகுது. வட்டமோ சதுரமோ அருகோணியோ அமைப்பு மாறாது. நான் சொன்னது விளங்கிட்டா பிள்ளைல உங்களுக்கும்? நான் சொன்னது விளங்கிட்டுதா? அந்த அமைப்பை வச்சுக்கொண்டுதான் நாங்க தீர்மானிக்க போறோம். அந்த அமைப்பை வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம், தீர்மானிக்க போறோம். ரைட். இங்க பாருங்க, இதுல முக்கோணி இப்படி இருக்குது இல்லையா? இதுல முக்கோணி என்ன செய்யுது, நிமிர்ந்தவாறு இருக்குது. இதுல பாருங்க பிள்ளைகள், முக்கோணி இப்படி வந்திருக்கு இல்லையா? ஆகவே இது இடஞ்சுழியாக ஒரு கால் பகுதி திருப்பப்படுது இல்லையா? இடஞ்சுழியா ஒரு கால் பகுதி திருப்பப்படுது. இதுல முக்கோணி இப்படி வந்திருக்கு, இந்த மூளைக்கு வந்திருக்கு இல்லையா? இதுல முக்கோணி இந்த மூளைக்கு வந்திருக்கு. மூளையை வச்சுக்கொண்டும் பார்க்கலாம். எங்களுக்கு இங்க இருக்குது, திருப்பி இங்க வந்திருக்குது, திருப்பி இங்க வந்திருக்கிறது. அப்ப எது பிள்ளைகள் விடையா வரும்? எத்தனையாவது? வரணும் பிள்ளைகள், இரண்டாவது. இப்படி வரணும். என்ன இப்படிதான் அடுத்த முக்கோணி வரணும். அடுத்தது அமைவிடமும் என்ன எப்படி வரணும், வலது பக்கம் கீழே தான் வரணும். வலது பக்கம் கீழே வரணும். ஆகவே அப்படி உள்ள விட ஒன்றுதான் இருக்குது இல்லையா பிள்ளைகள்? அப்படி உள்ள விட ஒன்றுதான் இருக்குது, அது இரண்டாவது விடை. வெரி குட். மூன்றாவதுக்கு வருவோம். முதலில் உள்ள உருவுக்கு சமனான உருவை தெரிவு செய்க. இதுவும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு, இதுவும் கஷ்டம் இல்லை. இதற்கு சமனான உரு, இதான் முதலில் உரு, இதுக்கு கஷ்டமான உரு. ரைட். எல்லாரும் காணும் நல்லா விளங்குதானே பிள்ளையே? நல்லா பார்ப்பீங்க இல்லையா? எங்களை விட நுட்பமாக தான் அனுப்பிங்க. நீங்க சின்ன பிள்ளைகள் தானே, இப்போ நான் கண்ணாடி போட்டு பார்க்கறத விட நீங்க தெளிவாக அளவாக தான் அனுப்பிங்க. சொல்லுங்க பாப்போம், எதை விட வந்திருக்கும்? ரைட், மூன்றாவது விடன்னு சொன்னீங்க. பாப்போம் இங்க பாருங்க பிள்ளையால், இதுல இந்த கோடு மேலதிகமா இருக்குது. என்ன இங்க பாருங்க, ஓரங்கள்ல மே என்ன, இந்த மூளையுள்ள கோடு, குறுக்கு கோ, கிடைக்கோடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த இந்த பக்கம் ரெண்டு, ஓரத்துல ரெண்டு இருக்கு, இந்த ஓரத்துல ரெண்டு இருக்குது, இங்க மூண்டு இருக்குது. ஆக இந்த சிவப்பால உள்ள இடம் வந்து மேலதிகம். அதே போல இதுல இதுவும் என்னது, மேலதிகம். ஆகவே மூன்றாவது விடை.
சரியா பிள்ளைகள், இந்த மூன்றும் விளங்கிட்டுதா உங்களுக்கு? அடுத்த நான்காவது வினாக்கு வரலாம். இடைவெளியில் வர வேண்டியதை தெரிவு செய்க. என்ன இடைவெளியில் வர வேண்டியதை தெரிவு செய்ய தொடர்பு என்ன? ரைட். தூரிகை ஓவியம் என்ன? தூரிகை ஓவியம் உளி, தச்சன், பலகை, சிற்பம். எது வரும் பிள்ளையே சொல்லுங்க பாப்போம். என்ன பிள்ளைகள், முதலாவது தொடர்பு மாறி இரண்டாவது தொடர்பும் இருக்கணும். தூரிகை, தூரிகைன்னு சொல்ற பிரஷ் இல்லையா, பெயிண்ட் பண்ணுவாங்க பிரஷ், அதுதான் தூரிகை. என்ன நாங்க டூத் பிரஷ் சொல்லுவோம், பட் தூரிகை, தூரிகைன்னு சொல்ற பிரஷ். அப்ப தூரிகைக்கும் ஓவியத்துக்கும் என்ன தொடர்பு பிள்ளைகள்? ஓவியத்தை வரைவதற்கு நாங்க தூரிகை தான் பாவிக்கிறோம். அதே நேரம் பிள்ளைகள் இங்கன தூரிகை என்ன, அதாவது ஓவியன்று வந்திருந்தால் இந்த உளி வந்து யார் அதை பாவிக்கிறது? தூரிகையை பாவிக்கிறது ஓவியனா இருந்தா உளிய பாவிக்கிறது தச்சன்று விட வந்திருக்கும். அல்லது தூரிகை கடதாசின்னு வந்திருந்தால் உளி வந்து பலகைன்னு வந்திருக்கும். இங்க தூரிகை ஓவியன் வந்ததால உளி கட்டாயம் எதா இருக்கும்? சிற்பம். என்ன உளிய பாவித்து சிற்பம் செதுக்கலாம். என்ன சிற்பம் செதுக்கலாம். இது எல்லாருக்கும் விளங்கிடுதா பிள்ளைகள் உங்களுக்கு? பிள்ளைகள் ஓவியம் தூரிகை வந்து ஓவியம் வரைகிறதுக்கு பாவிக்கிறது பிள்ளைகள், அதே போல உளிய பாவிக்கிறது சிற்பம் செதுக்குவதற்கு இல்லையா. இந்த தூரிகை என்ற உபகரணத்தின் மூலம் ஓவியம் இல்லையா, ஓவியம் வரையப்படுறது போல உளி என்ற உபகரணத்தின் மூலம் சிற்பம் செதுக்கப்படும். அதான் என்ன ஐந்தாவது வினா, பொருத்தமான விடையை ஐந்துக்கு வருவோம். ஒரு வரிசையில் முன்னாலிருந்து ஒன்பதாவதாக கரீம் நிற்கிறார். அவ்வரிசையில் அவருக்கு பின்னால் பத்து பேர் நிற்கிறார்கள். நல்லா பார்த்துக்கொள்ள, பத்து பேர் நிற்கிறார்கள். எனின் கரீமை தவிர்த்து அவ்வரிசையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை என்ன? ஒரு வரிசை ஒன்று இருக்கு பிள்ளைகள், அதுல முன்னால் இருந்து பார்க்கும் போது இல்லையா கரீம் ஒன்பதாவதாக நிற்கிறாராம். அவ்வரிசையில அவருக்கு பின்னுக்கு பத்து பேர் நிற்கிறார்கள் சரியா. எனின் கரீமை தவிர்த்துன்னு கேட்டிருக்கிற, அப்ப கரீமை சேர்க்க கூடாது என்ன? அவ்வரிசையில ஒரு எண்ணிக்கை அது எப்படி வரும் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். பாபம் என்ன, முன்னாலிருந்து ஒன்பதாவதாக கரீம் நிற்கிறார். அப்ப கரீமுக்கு முன்னுக்கு எட்டு பேர் இருப்பாங்க. அப்ப கரீம் ஒன்பதாவதான பவர் சேர்க்க தேவையில்லை. கரீமுக்கு பின்னால் எத்தனை பேர்? பத்து பேர் இருப்பாங்க. ஆகவே பத்து என்ன, ரெண்டையும் கூட்டி விட்டால் பதினெட்டு, அவ்வளவுதான். சரியா பிள்ளையல், கரீமை சேர்க்க தேவையில்லை. கரீமுக்கு முன்னுக்கு ஒன்பது, கரீம் ஒன்பதாவதுன்னா கரீமுக்கு முன்னுக்கு எட்டு பேர் நிக்கிறாங்க பிள்ளையல். கரீமுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் நிக்கிறாங்க? எட்டு பேர் இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும் பிள்ளையல், கரீமை சேர்க்க கூடாது, அவரை எட்டைத்தான் சேர்க்கணும். அதை விட பின்னால் உள்ள பத்தையும் சேர்க்கணும். சேர்த்தல் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? பதினெட்டு வரும். சரிதான? அப்ப விட எவ்வளவு? பதினெட்டு. பிள்ளைகளுக்கு விளங்கிட்டுதா அந்த வினா பிள்ளைகள்? விளங்கிட்டுதா? ரைட். ஆறாவது வினாவுக்கு, ஆறாவது வினாவுக்கு. ஒரு குடும்பத்தில் உள்ள சுதா, சுசீலா ஆகியோர்களின் வயதுகள்
ரைட். சரியா விளையல்? ஒரு குடும்பத்தில் உள்ள சுதா சுசீலா ஆகியோரின் வயதுகள் முறையே 14-15 ஆகும். இன்னும் 3 வருடங்களில் இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை எவ்வளவு? சரி, எவ்வளவு பிள்ளைகள் வரும்? இன்னும் 3 வருடத்துல 2 பேர வயதும் சரி. முதலாவது பிள்ளைகள், முதலாவது நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? தற்போது 2 பேர வயதை கண்டுபிடிப்போம். என்ன தற்போது 2 பேர வயது? அப்ப ஒருத்தருக்கு சுதாவுக்கும் 11, சுசீலாவுக்கு 14. என்ன அப்ப முதலாவது நாங்க செய்யணும்? தற்போதைய வயது யாருக்கு? சுதாவுக்கு 11, சுசீலாவுக்கு 14, ரெண்டையும் கூட்டினால் 25. சரிதான பிள்ளைகள்? இது நான் முதலாவது செய்ய போறோம். சரி பிள்ளைகள், சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் 8-9 வயசு தானே, ஒரு வருஷத்துல உங்களுக்கு எத்தனை வயது கூடும் சொல்லுங்க பாப்போம். ஒரு வயது வருஷத்துல எத்தனை வயது கூடும் உங்களுக்கு? சரி, என்ன வேற கேள்வி கேக்குறேன்னா, சரி இப்ப நாங்க சொல்லுவோம் வந்து, இப்ப உங்களோட வீட்டுல வந்து பாட்டு நிதிப்பாங்க தானே இல்லையா? தாத்தா சொல்லுவாங்க தானே, அப்பா, சரியா? அப்படி இருப்பாங்க தானே வயதானாக்கள். அவங்களுக்கு ஒரு வருஷத்துல எத்தனை வயது கூடும்? சொல்லுங்க பாப்போம். பிள்ளைகள், நீங்க சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு வயது கூடுதோ, இப்ப உங்களோட தாத்தா அப்பா வளர்ந்த பெரிய வயது கூடுனாக்கள் தானே, அப்ப அவங்களுக்கு வயது கூட விழா கூடணும் வந்து எத்தனை வயது கூடும் சொல்லுங்க பாப்போம். அவங்களுக்கு ஒரு வருஷத்துல வெரி குட், தெளிவா தான் இருக்கீங்க, சந்தோஷம். ரைட் பிள்ளைகள், அது அது மீனா ஒரு வயது பிள்ளையாயிருந்தா என்ன, 90 வயது தாத்தாவா இருந்தா என்ன, ஒருவருக்கு ஒரு வருஷத்துல ஒரு வயது தான் கூடும். என்ன அப்படித்தானே? ஒருவருக்கு ஒரு வருஷத்துல ஒரு வயது தான் கூடும். சரி, அப்ப பிள்ளைகள், தற்போது வந்து 2 பேருக்கும் வயது 25. யாருக்கு? சுதாவுக்கும் சுசீலாவுக்கும். சரியா? சுதாவுக்கும் சுசீலாவுக்கும் தற்போது வயது 25. அப்ப ஒருவருக்கு ஒரு வயது அதிகரிக்கும் போது பிள்ளைகள், 3 வருஷத்திலையும் சுதாவுக்கு 3 வயது கூடும், சுசீலாவுக்கு 3 வயது கூடும். அப்ப 3 வருடங்கள்லையும் பிள்ளைகள் கவனிங்க, அது 3-2 பெருக்கும் போது 2 பேருக்கும் சேர்த்து 6 வயது கூடிவிடும். ஏன்னா சுதாவுக்கு 3 வயது கூடும், சுசீலாவுக்கு 3 வயது கூடும். எனவே தற்போதைய அவங்களோட வயது எவ்வளவு? 25. அதிகரிக்கின்ற வயது 6 நாங்க கூட்டுவோம், கூட்டினால் எவ்வளவு வரப்போகுது? 31. நீங்க சொன்ன விட சரி. என்ன பிள்ளை என்ன, யாரும் 28 போடக்கூடாது. ஏன் 28 போட்டா பிள்ளை ஒரு ஆள வயசத்தை நாங்க எடுத்திருக்கிறோம். விளங்கிட்டா பிள்ளைகள் இந்த வினா? உங்களுக்கும் இந்த வினா விளங்கிட்டு? சரி, அடுத்த 3வது வினா, 7வது. சரி, இது இன்னொரு முறையிலையும் செய்யலாம். 3 வருடங்கள்ல சுதாட வயது பிள்ளைகள், 11 3 கூட்டுவோம் 14. இன்னும் 3 வருடங்கள்ல சுசீலாட வயது எத்தனை? 14 தற்போதைய வயது, 3 கூட்டுவோம் 17. அப்ப 3 வருடத்துக்கு பிறகு பிள்ளைய சுதாட வயது 14 ஆயிருக்கும், சுசீலாட 17 ஆயிருக்கும். 2 பேரையும் கூட்டி விட்டால் 31 வரும். இந்த முறையிலையும் எங்களுக்கு செய்யலாம். சரிதானே? சரியா இல்லையா? இந்த முறையிலையும் உங்களுக்கு செய்யலாம். 7வது வினாக்கு பருவம். ஒரு நேர்கோட்டு பாதையின் சமமான தூரங்களில் கம்பங்கள் நடப்பட்டிருந்தன. அக்கம்பங்களுக்கு இடையிலான இடைவெளிகள் 18 காணப்பட்டன. எனின்
அங்கு நடப்பட்டிருந்த கம்பங்களின் எண்ணிக்கை யாது? சொல்லுங்க பாபம், எத்தனை கம்பங்களா இருக்கும்? எத்தனை கம்பங்கள் இருக்கும்? இல்லே பத்தொன்பதா சொல்றீங்க? சரி பாபம், என்ன பிள்ளைகள் எப்பவும் ஒரு நேர்கோட்டு பாதையில கம்பங்கள் நடப்பட்டிருந்தால், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைய, நேர்கோட்டு பாதையில கம்பங்கள் நடப்பட்டிருந்தால் கம்பங்கள் நட்டும் போது பிள்ளைகள் இடைவெளி வரும் தானே, இடைவெளி இடைவெளியை விட பிள்ளைகள் கம்பம் ஒன்று எப்பவும் அதிகமாக தான் இருக்கும். சரியா? இடைவெளியை விட கம்பம் ஒன்று அதிகமாக தான் இருக்கும். அதை மாறி சொன்னால் கம்பங்களை விட இடைவெளி ஒன்று குறைவாகத்தான் இருக்கும். கம்பங்களை விட இடைவெளி ஒன்று குறைவாகத்தான் இருக்கும். சரியா? அப்ப நாங்க சரியா பிள்ளைகள், 18 இடைவெளி இருந்தால் கம்பம் அதை விட ஒன்று அதிகம். 18 ஒன்றை கூட்ட போறோம், கூட்டினால் எவ்வளவு வரும்? 19. சரிதான? 8 வினா, நாளை சனிக்கிழமை ஆயின், நல்லா பார்த்துக்கொள்ளணும் பிள்ளை, நாளை சனிக்கிழமை ஆயின் நேற்றைய முன்தினம் என்ன கிழமை? சொல்லுங்க பிள்ளை, நாளைக்கு சனிக்கிழமையா இருந்தால் நேற்றைய முன்தினம் ஒழுங்கு தெரியும் உங்களுக்கு? நாளை, நாளைக்கு முந்திய நாள் வந்து இன்று, என்ன பிள்ளைய, நாளைக்கு முதல் நாள் வந்து இன்று, இன்றுக்கு முதல் நாள் வந்து நேற்று, நேற்றைக்கு முதல் நாள் நேற்றைய முன்தினம், என்ன நேற்றைய முன்தினம், இப்படிதான் இருக்கும். என்ன பிள்ளைகள், இப்படிதான் இருக்கும். நாளைக்கு முதல் நாள் இன்று, இன்றுக்கு முதல் நாள் வந்து நேற்று, நேற்றுக்கு முதல் நாள் நேற்றைய முன்தினம், நாளைக்கு மறுநாள் நாளை மறுதினம், இந்த 5 நாள் தான் இருக்கு. என்ன பிள்ளைகள், இதோட கூட எடுக்க மாட்டாங்க. சரியா? அப்ப நேற்றைய முன்தினம் நாளை சனிக்கிழமையா இருந்தால், இன்று வெள்ளிக்கிழமை, நேற்று வெள்ளிக்கு முதல் நாள் வியாழக்கிழமை, நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமைக்கு முதல் நாள் புதன்கிழமை. சரியா பிள்ளைகள், நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமைக்கு முதல் நாள் புதன்கிழமை. இது எல்லாருக்கும் விளங்கிட்டுதா பிள்ளைகள்? இது இந்த கேள்வி செய்த முறை விளங்கிட்டுதா? சரி, சுரேஷிடம் 15 மார்பிள்கள் இருந்தன. சுபஹானிடம் இருந்த மார்பிள்களின் எண்ணிக்கையானது சுரேஷிடம் இருந்த மார்பிள்களின் எண்ணிக்கையின் 2 விட 4 குறைவாக இருந்தது. எனின் சுபஹானிடம் இருந்த மார்பிள்கள் எத்தனை இல்லையா? மார்பிள்கள் எண்ணிக்கை சுரேஷிடம் இருந்த மார்பிள் வந்து பிள்ளை 15. சுபஹானிடம் இருந்த மார்பிள் வந்து சுரேஷிடம் இருந்த மார்பிள்களின் எண்ணிக்கையின் 2 விட 4 குறைவு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு யார் வைத்திருக்கிற மாபிள் தெரியும்? சுரேஷ் வைத்திருக்கிற மாபிள் தெரியும். ஆனால் சுபஹான் வைத்திருக்கிற மாபிள் தெரியாததான் நாங்க கண்டுபிடிக்க போறோம். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, சுரேஷ்ட உள்ள 15 விட 15 சரி விடையில 15 2. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 15 பெருக்கினால்தான் 2 வரும். மடங்காக்குறது பிள்ளையில எப்பவும் பெருக்கிதான் இல்லையா? மடங்காக்குறது எப்படி? பெருக்கி. அப்ப 15 பெருக்க 30. இதை விட பிள்ளைகள் 4 குறைவாக இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? 30 இருந்து 4 குறைவுன்னு சொன்னா கழிக்கணும், அதிகம்னு சொன்னா கூட்டணும். இங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது குறைவு. அப்ப 30 இருந்து 4 கழிக்கிறோம், கழித்தால் 26 வரும். சரியா பிள்ளைகளுக்கு விளங்கிட்டுதா? இது பிள்ளைகளுக்கு விளங்கிட்டா விளங்க இல்லையா? சரியா? ரைட். எத்தனை வர போகுது? 26. 10 வினா, 456
527 318 ஆகிய எண்களை இறங்கு வரிசைப்படுத்தி எழுதும் போது நடுவில் அமையும் எண்ணின் இறுதி இலக்கம் எது? சரியா பிள்ளைகள்? அப்ப எல்லாருக்கும் ஏறு வரிசை இறங்கு வரிசைப்படுத்த தெரிஞ்சிருக்கும் என்ன, அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கும். இப்ப பாப்போம் பிள்ளைகள், இது 400 நான்கு முன்னுக்கு இருக்குது, இது 500 ஐந்து முன்னுக்கு இருக்குது, இது 300. அப்ப இறங்கு வரிசைன்னு சொன்னால் முதலாவது நாங்க பார்க்கணும், முதலாவது எண்ணிட முதலாவது இலக்கம் சமனா இருந்தால் நாங்க இரண்டாவது இலக்கத்துக்கு போவோம், முதலாவது இலக்கம் சமன் இல்லாவிட்டால் நாங்க இரண்டாம் இலக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பாருங்க, இங்க முதலாவது இலக்கம் ஒன்றுல சமன் இல்லை. இறங்கு வரிசைன்னு சொன்னால் நாங்க கூடியது, இப்ப நான்கா ஐந்தா மூன்றா பெருசுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு பெருசு நான்கு. சாரி சாரி, சரியா பிள்ளையல், பெருசு வந்து பெரிய எண் வந்து பிள்ளையல் ஐந்து. ஆகவே 527 எழுதுவோம், அதற்கு பிறகு 456 எழுதுவோம், ஆக சிறிய எண் 318. உங்கள்கிட்ட கேட்டது நடுவில் அமையும் எண்ணின் இறுதி இலக்கம், அப்ப நடுவில் அமைஞ்சிருக்கிறது 456. அப்ப 456 இறுதி இலக்கம் 2 இல்லையா, 456 இறுதி இலக்கம் 6 என்ன. சரியா பிள்ளையால், 450 இறுதி இலக்கம் எவ்வளவோ 6. பிள்ளைகளுக்கு இந்த கேள்வி விளங்கிட்டுதா உங்களுக்கு பிள்ளைகள்? சரி, அடுத்த வினாவுக்கு போவோம் பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு போவோம். 11வது வினா, பின்வரும் எந்த எண் சோடியை கூட்டினால் ஒற்றை எண் விடையாக கிடைக்கும் என்ன? இது எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள், ஒற்றை எண்ணையும், அதாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரே வகை, அதாவது ஒற்றை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டினாலோ இரட்டை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டினாலோ இரட்டை எண்ணா வரும். ஒரே விதமான எண்ணை கூட்டினால் இரட்டை எண் வரும். இது நாங்க கூட்டியெல்லாம் பார்த்துட்டு இது ஒற்றை எண்ண இரட்டை எண்ணான்னு கழிக்க தேவையில்லை பிள்ளைகள், எங்களுக்கு எண் எந்த வகைன்னு பார்த்து கொண்டே சொல்லலாம். ஒற்றை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டினால் இரட்டை எண் வரும், இரட்டை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டினாலும் இரட்டை எண் வரும், மாறாக ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டினால்தான் ஒற்றை எண் வரும். ஆகவே முதலாவது நாங்க பார்க்க போறோம் ஒற்றை எண்ணு பாருங்க பிள்ளைகள், ஒற்றை எண் ஒற்றை எண், ஆகவே இது ஒரு இரட்டை எண்ணாயிருக்கும். கூட்டினால் இரட்டை எண் இரட்டை எண், இதை கூட்டினாலும் இரட்டை எண்ணாயிருக்கும். ஒற்றையன் இரட்டையன், இது வேறுபட்ட என்ன, ரெண்டு வித்தியாசமானதை கூட்ட போறோம். ஆகவே இதுல ஒற்றையன்னா விடையா வரும். ஆகவே எந்த சோடின்னு சொன்னால் ஒற்றையன் இரட்டையன் சோடி என்ன, ஆகவே மூன்றாவது விடை என்ன, மூன்றாவது விடை. இப்படித்தான் பாக்குறது சரியா, என் கூட்டியெல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 12வது வருவோம், பால்மா பொதிகள் சிலவற்றின் நிறைகள் படத்தில் காட்டப்பட்டு தரப்படுகின்றன, இவற்றை அடிப்படையாக கொண்டு 12, 13 ஆகிய வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க. இங்க பாருங்க பிள்ளைகள், எக்ஸ்ரேயும் வைடையும் நிறையிட கூட்டுத்தொகை 290, எக்ஸ்ரேயும் இசட்ரேயும் கூட்டுத்தொகை 300, இரண்டு எக்ஸ்ரே கூட்டுத்தொகை எவ்வளவு பிள்ளைகள், எவ்வளவு 280. சரி, இதுல சொல்லுங்க பிள்ளைகள், முதலாவது எந்த பால்மா பக்கெட் நிறைய கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பிறகு எங்களுக்கு மாறி கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. முதலாவது கண்டுபிடிக்கலாம் இல்லையா, எக்ஸ்ரேயும் எக்ஸ்ரேயும் தான் கண்டுபிடிக்கலாம். ஏன்னு சொன்னா கவனிங்க பாருங்க பிள்ளையர், எக்ஸ்ரேயும் எக்ஸ்ரேயும் 280 இருந்தால் ஒரு எக்ஸ்ரே கண்டுபிடிக்க என்ன செய்யணும், 280 ரெண்டால வகுக்கணும். ஏன், ரெண்டு எக்ஸ் நிறைதான் என்ன 280. ஆகவே ஒரு எக்ஸ் வந்து 140. விளங்கிடுதா? பிறகு இங்க பாருங்க, இங்க பாருங்க பிள்ளைய, எக்ஸும் வையும் 290 இருந்தால் அதுல எக்ஸ் 140 இருந்தால்
290ல இருந்து 140 கழித்து விட்டால் வைட நிறை 150 வரும். இது எல்லாருக்கும் விளங்கிட்டா பிள்ளைகள்? இது நான் இப்ப சொன்ன செய்த முறை உங்களுக்கு விளங்கிட்டுதா? ஒரு எக்ஸ் வந்து ரெண்டு எக்ஸ் 180 ஆயிருந்தா ஒரு எக்ஸ் 140. இப்ப எக்ஸ் 140 ஆயிருந்தா பிள்ளைகள் 290ல 140 கழிக்கும் போது 150 வரும். சரியா? திருப்பி இங்க பாப்போம். எக்ஸும் வையும் சேர்ந்து எக்ஸும் இசட்டும் சேர்ந்து பிள்ளைகள் 300. ஆகவே அதுல எக்ஸ் 140 இருந்தால் வை 300ல இருந்து 140 கழிக்க வருதுன்னா 160 இல்லையா? 160. சரியா பிள்ளைகள்? அப்ப எக்ஸ் 140, வை 150, இசட் 160. சரிதானே? அப்ப இதுல நிறை கூடியது எது? இசட். நிறை குறைந்தது எக்ஸ். இவற்றில் நிறை கூடிய பால்மா பொதி இசட் இல்லையா? இந்த இருக்கு இசட். விளங்கிட்டா பிள்ளைகள்? இது இவற்றில் குறைந்த நிறையுள்ள பால்மா பொதி எது பிள்ளைகள்? எக்ஸ். என்ன எக்ஸ்? குறைந்த நிறையுள்ள பால்மா பொதி எது? எக்ஸ். ரைட். அடுத்து போவோம் 14வது கேள்வி இல்லையா பிள்ளைகள்? 14வது வருவோம். ரைட். இங்க பாருங்க என்ன சொல்லப்படுது. தோற்றம் ஒன்றில் நேரான பாதையின் ஒரே பக்கத்தில் பலா மா தோடை என்ற ஒழுங்கில் பல மரங்கள் நாட்டப்பட்டிருப்பின் 14வதாக காணப்படும் மரம் எது இல்லையா? தோட்டம் ஒன்றில் நேரான பாதையின் ஒரு பக்கத்தில் பலா மா தோடை என்ற ஒழுங்கில் பல மரங்கள் நாட்டப்பட்டிருப்பின் 14வதாக காணப்படும் மரம் எது? சரி. முதலாவது பலா நாட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள். அடுத்தது மா நாட்டப்பட்டிருக்குது. அடுத்தது தோடை நாட்டப்பட்டிருக்குது. அவ திருப்ப பலா வரும், மா தோடைன்னு வரும். அப்ப ஒரு தொகுதியில பிள்ளைகள் 3 மரங்கள் இருக்குது. ஒரு தொகுதியில எத்தனை மரங்கள் இருக்குது? 3 மரங்கள் இருக்குது. எனவே இதுக்கு ஒரு முறை இருக்கு பிள்ளைகள். 14 எத்தனையாவது மரம் கண்டுபிடிக்க போறோமோ அத ஒரு தொகுதியில உள்ளதால வகுக்கணும் இல்லையா? 14 என்ன செய்ய போறோம்? 3 வகுக்க போறோம். வகுத்தால் 4 மீதி 2 வரும் இல்லையா? 4 மீதி 2 வரும். இப்ப நாங்க இந்த ஒழுங்குல எழுதி போட்டு இதுல நாங்க 1 எழுதுவோம். இங்க மீதி 1 வந்தால் பலாவா இருக்கும், மீதி 2 வந்தால் அது மாமரம் ஆயிருக்கும், மீதி 3 வராது. எப்போ 3 வகுத்தால் மீதி 3 வராது பிள்ளைகள், பூஜ்ஜியம் ஆயிருக்கும். என்ன பூஜ்ஜியம்? 3 குறைவானதான் வரப்போகுது. 1, 2 பூஜ்ஜியம் இல்லையா? மீதி வராவிட்டால் அது தோடையாக இருக்கும். என்ன நான் சொன்னது பிள்ளைகளுக்கு விளங்கிட்டுதா? இது பல மரம் கண்டபோது 14வதாக காணப்படுற மரம் எதுனா, இப்ப பாபம் நாங்க 14 ஒரு தொகுதியில 3 இருக்கிறதால பிள்ளைய 3 வகுத்து 1 மீதி வந்தால் முதலாவது உள்ள பலா என்று சொல்லுவோம், 2 மீதி வந்தால் மா என்று சொல்லுவோம். அடுத்துள்ளது மீதியே வரையில்லைன்னா அது தோடை இல்லையா? அப்ப இங்க பாருங்க 2 மீதி வந்ததால பிள்ளைகள் அது மாமரமாக இருக்கும் இல்லையா? ரைட்.
வினா பதினஞ்சு. ஏழு ரெண்டு பதினைந்து, பதினான்கு பதினைந்து, எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு நான்கு, ஒன்பது மூன்று இருபத்தேழு. அப்ப இதுல ஏதாவது தொடர்பு கொண்டிருக்கோ பாருங்க பிள்ளைகள். ஏழு ரெண்டால பெருக்க வருகின்ற, சாரி ஏழு ரெண்டால கழிக்க, ரெண்ட கழிக்க ஐந்து வரும், அது இங்க வருது பாருங்க ஐந்து. ஏழு ரெண்டால பெருக்க பதினான்கு வருது. அதே போல எட்டுல இருந்து நான்கு கழிக்க எத்தனை வருது, இந்த வட்டத்துக்குள்ளுக்கு நான்கு வருது. சரியா பிள்ளைகள், எட்டையும் நான்கையும் பெருக்க முப்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு வருது. அப்ப அதே முறையில பார்த்தால் ஒன்பத மூன்றால பெருக்கும் போது இருபத்தேழு வந்திருக்குது. ஒன்பதுல இருந்து மூன்றை கழிக்க ஆறு வந்திருக்கும் இல்லையா, ஒன்பதுல இருந்து மூன்றை கழிக்க ஆறு வந்திருக்கும். ஒன்பத மூன்றால பெருக்க இருபத்தேழு வந்திருக்கும். எனவே விடை எது பிள்ளைகள், ஆறு. இது விளங்கிட்டா பிள்ளைகள், விளங்க இல்லையா உங்களுக்கு? சார் அடிப்படை எண்கோளம் சரிதானே? சரி, மரங்கள், புளிய மரங்கள், மாமரங்கள் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பை காட்டுக்கு. அப்ப பிள்ளைகள் இதுக்குள்ளுக்கு பாருங்க, மரங்கள் என்ற வகை இருக்குது, புளிய மரங்கள் இருக்குது, மாமரங்கள் இருக்குது. அப்ப முதலாவது ஒரு பெரிய தொகுதியா எடுத்தா பிள்ளைகள், நாங்க இதை எடுப்போம் மரங்கள்னு எடுப்போம். அப்ப மரங்கள் என்ற பெரிய தொகுதிக்குள்ளுக்கும் ரெண்டு வகைதான் பிள்ளைகள், புளிய மரங்கள். அப்ப மரங்கள் என்ற பெருது பெரிய தொகுதிக்குள்ளுக்கும் ஒரு வகை புளிய மரம், இன்னொரு வகை மாமரம். அப்ப இதுக்குள்ளுக்கு புளிய மரம்னு ஒரு வட்டம் வரும், மாமரம்னு ஒரு வட்டம் வரும். இது புளிய மரமா இருந்தால் இன்னொரு வட்டம் வந்து என்ன வரப்போகுது, மாமரமா வரப்போகுது. அப்ப இந்த வெண்ணூறு இப்படித்தான் வரும் என்ன, இந்த வெண்ணூறு இப்படித்தான் வரும். மரங்கள் என்ற பெரிய தொகுதிக்குழுக்கு புளிய மரம் ஒன்று, அடுத்தது எது பிள்ளைகள், மாமரங்கள் ஒன்று. ஆகவே விடை இரண்டாவது முதலாவது என்ன, முதலாவது நேரான பலகை துண்டொன்றை பதிமூன்று துண்டுகளாக்க எத்தனை இடங்களில் வெட்ட வேண்டும் சொல்லுங்க பாப்போம். பதிமூன்று துண்டாக்கணும்னா எத்தனை இடத்துல வெட்டணும், பதினாலு இடத்துல வெட்டணும். வெரி குட் வெரி குட், சரியா ரைட். இங்க வாங்க, பதிமூன்று துண்டா இருந்தா பிள்ளைகள் வெட்டு ஒன்று குறைவா இருக்கும் இல்லையா, பதிமூன்று துண்டா இருந்தால் வெட்டு ஒன்று குறைவா இருக்கும். அது எத்தனையா இருக்கும், பன்னிரெண்டு இல்லையா. பன்னிரெண்டு இடத்துல வெட்டினா, ஒரு வெட்டி வெட்டினா ரெண்டு துண்டு வரும். அப்ப துண்டு ரெண்டு வெட்டு ஒன்று, ஆகவே வெட்டுக்களை விட துண்டு ஒன்று எப்பவும் கூடத்தான் இருக்கும், துண்டுகளை விட வெட்டு ஒன்று குறைவா தான் இருக்கும். தேவையில்லையா, வெட்டு ஒன்று குறைவா தான் இருக்கும். சரி, ஆகவே பன்னிரெண்டு. இது எல்லாருக்கும் விளங்கிட்டு தேவையில்லையல், விளங்கிட்டா விளங்க இல்லையா பிள்ளைகள்? சரி பாருங்க, அட்டவணையில் ஏபி ஆகிய இடங்களில் முறையே வர வேண்டிய சொற்கள் இங்க பாருங்க. பாடம் என்ற தொகுதிக்குள்ளுக்கு சுற்றாடல் வரலாறு, மரக்கறி என்ற தொகுதிக்குள்ளுக்கு பீயும் பாகற்காயும் வந்திருக்கு, ஏ என்ற தொகுதிக்குள்ளுக்கு பிள்ளைகள் மாசியும் வைகாசியும் வந்திருக்கு இல்லையா. அப்ப பாப்போம். அப்ப மரக்கறிக்குள்ளுக்கு நிச்சயமா பிள்ளைகள் ஒரு சாரி, மாசியும் வைகாசியும் ஏ என்ற தலைப்பு பார்க்கும்போது மாசியும் வைகாசியும் என்ன வரும், மாதங்கள் ரெண்டு இல்லையா, மாதம். பி வந்து மரக்கறியில் ஒரு வகையா இருக்கும், ஆகவே எதா இருக்கும் இல்லையா, காய்கறின்னு வர முடியாது. எப்படி வரையலாது, காய்கறி வரையலாது. அப்ப கத்தரிக்காய் வரலாம், அங்க பாருங்க கத்தரிக்காய் வரலாம் என்ன, கத்தரிக்காய் பாகற்காய் மரக்கறி மாசி வைகாசி. அப்ப அது மாதங்கள். அருகில் உள்ள அடுக்கில் உள்ள பேணிகளின் எண்ணிக்கையின்
அரை பங்கு எண்ணிக்கையான எண்ணிக்கை எத்தனை பேணிகள் ஆகும்? சொல்லிவிடுங்க அப்படியே, எத்தனை அரை பங்கு எத்தனை இருக்குது? மொத்தத்தை கண்டுபிடிக்கணும். என்ன மொத்தம் எவ்வளவு? மொத்தம் எவ்வளவு பிள்ளைகள்? மொத்தம் பதினெட்டு இல்லையா? பதினெட்டு இருக்குது. இப்ப பாருங்க, அப்ப அரை மங்கு அரை மடங்குன்னு சொல்லும் போது பிள்ளைகள், அரை பங்குன்னு சொல்லும் போது பதினெட்டு ரெண்டால வகுக்கணும் இல்லையா? பதினெட்டு ரெண்டால வகுத்தால் ஒன்பது. ஆகவே இதுல ஒன்பது இருக்குது இல்லையா? ஒன்பது இருக்கு சரியா பிள்ளையால்? ஒன்பது இருக்குது சரிதானே? இருபதாவது, பின்வரும் எண்களில் அவற்றில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசைப்படுத்தும் போது பெரிய எண்ணாக அமையும் எண் எது? நல்லா பார்த்துக்கோங்க. பின்வரும் எண்களில் அவற்றில் உள்ள எண்களை ஏறு வரிசைப்படுத்தும் போது பெரிய எண்ணாக அமைவது எது இல்லையா? பெரிய எண்ணாக அமைவது எது? நிகழ்கபடி சரியா பிள்ளையால்? பெரிய எண்ணாக அமைவது எது? நிகழ்கபடி கவனிங்க. இப்ப இதுல உள்ள உங்களுக்கு தெரிந்தான பிள்ளைகள், இலக்கங்கள் சேர்ந்துதான் எண் உருவாகும். இதுல மூன்று இரண்டு ஒன்று எட்டெல்லாம் இலக்கங்கள், இவை சேர்ந்து வந்ததுதான் 3218, அதுதான் எண். இது 4735 இலக்கம், இது மற்றது சேர்ந்து வரதுதான் எண். சரி, இப்ப நாங்க பார்க்கணும் பிள்ளைகள், இதுல இல்ல ஏறு வரிசையெல்லாம் படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு லேசா பார்க்கணும். கவனியம், பின்வரும் எண்களில் அவற்றில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசைப்படுத்தும் போது பெரிய எண்ணாக அமைவது. அப்ப ஏறு வரிசைப்படுத்துறதுக்கு பிள்ளையே நாங்க முதலாவது தெரிவு செய்வோம் சிறிய எண்ணை. சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டேன் சொன்னது உங்களுக்கு? ஏறு வரிசைப்படுத்துவதற்கு முதலாவது இலக்கமா நாங்க தெரிவு செய்வோம் எத? சிறிய இலக்கத்தை தானே பிள்ளைகள் தெரிவு செய்வோம். இந்த எண்ணில சிறிய இலக்கம் எது? ஒன்று. இந்த எண்ண சிறிய இலக்கம் எது? மூன்று. இந்த எண்ண சிறிய இலக்கம் எது? ரெண்டு. இவ்வளவுத்தையும் பார்த்தால் எங்களுக்கு போதும். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுல பிள்ளைகள் எண் உருவாக்குனா ஆயிரத்துலதான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒன்று தானே முன்னுக்கு இருக்க போதும். இதுல உருவாக்குனால் 3000 இருக்கும். ஏன் மூன்று மூணுக்கு இருக்க போதும். இதுல உருவாக்குனால் 2000 இருக்கும். சரியா பிள்ளையர்? பாருங்க, இந்த இலக்கங்கள்ல எண் உருவாக்குனால் 1000 இருக்கும், இதுல உருவாக்குனால் 3000 இருக்கும், இதுல உருவாக்குனால் 2000 இருக்கும். அப்ப எது பெருசா இருக்கும் சொன்னால் 3000 உள்ளதுதான் பெருசா இருக்க போதும். ஆகவே விடை இதாவது மேடம். இது என்னன்னு சொல்றேன்னு சொன்னா இப்படி சொல்ற பிள்ளையே, சிறிய இலக்கங்கள்ல பெரிய இலக்கம் என்ன பாருங்க, இந்த எண்ணில உள்ள சிறிய இலக்கம் ஒன்று, இந்த எண்ணில உள்ள சிறிய இலக்கம் மூன்று, கடைசி எண்ணில சிறிய இலக்கம் ரெண்டு. அப்ப சிறிய இலக்கங்கள்ல பெரிய இலக்கம் சொல்லும் போது எது வரப்போகுது? மூன்று தான் வரப்போகுது. எது வரப்போகுது பிள்ளையல்? மூன்று வரும் சரியா? எது வரப்போகுது பிள்ளையல்? மூன்று வரும். சரிதானே? ஆகவே விடை பாருங்க, இப்படிதான் வரப்போகுது, இப்படியும் வரும் பார்க்கலாம். அதான் லேசான முறை அது. அவ பெரிய எண் எவ்வளவு? நான் என்ன 3450. வாகன தரிப்பிடம் ஒன்றில் உள்ள முச்சக்கர வண்டிகளினதும் மோட்டார் சைக்கிள்களினதும் எண்ணிக்கை 22 ஆகும். அவற்றின் சில்லுகளின் எண்ணிக்கை 58 ஆயின் அங்கிருந்த மோட்டார் சைக்கிள்களது எண்ணிக்கை ஆகுது. இதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு பிள்ளை இல்லையா? வாகன தரிப்பிடத்துல முச்சக்கர வண்டியும் இருக்குது, மோட்டார் சைக்கிளும் இருக்குது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அவை ரெண்டும் சேர்ந்துதான் 22, அவற்ற சில்லுகள் 58. சரியா பிள்ளையா? அவற்ற சில்லுகள் 58, 22 இல்லையா? பாப்பா 24. அப்ப இதுக்கு எப்படி செய்யறதுன்னு சொன்னால்,
உங்களுக்கு கேட்டது மோட்டார் சைக்கிள் எண்ணிக்கை தான் கேட்கப்பட்டீங்க. அப்ப நாங்க முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னா பிள்ளையல் கவனிச்சு கொள்ளுங்க, சில்லறை இருக்கு தானே 22, சரியா பிள்ளையல், வாகனம் சரி வாகனம் இருக்கு தான் 22. அதனால மோட்டார் சைக்கிள் கேட்டதால, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, மோட்டார் சைக்கிள் கேட்டதால மோட்டார் சைக்கிளை விட்டு போட்டு அடுத்த வாகனம் ஒன்றுல சில்லு எவ்வளவு 3 இருக்கு இல்லையா, அதால பெருக்க போறோம். மோட்டார் சைக்கிள் எண்ணிக்கை தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்குது. அப்ப வாகனத்துல எண்ணிக்கைய இல்லையா, மோட்டார் சைக்கிளுக்கு 2 சில்லு தானே, அதை விட்டு போட்டு முச்சக்கர வண்டிக்குள்ள 3 சில்லால பெருக்க போறோம். பெருக்கினால் எவ்வளவு வரும், 66 வரும். இந்த கேள்வி நல்லா ஞாபகம். பிறகு என்ன செய்ய வேண்டாம் பிள்ளைகள், வந்ததுக்கும் சில்லுக்கும் இடையில வித்தியாசம் பார்ப்போம். அப்ப வந்த தொகை எவ்வளவு, 66, சில்ல எவ்வளவு, 58 இல்லையா. வந்த தொகை வந்து பிள்ளைகள் 66, சில்ல 58. ஆகவே 66ல இருந்து என்ன வித்தியாசம் கழிக்க பார்க்கறதுக்கு கழிக்க போறோம். 66ல இருந்து 58 கழித்தால் எத்தனை வரும் பிள்ளைகள், 8. சரிதானே, கவனிச்சு கொடுங்க. வாகனம் 22 இருக்கு பிள்ளைகள், அதுல இருந்து நாங்க சில்லிட என்ன கணிக்க போறோம். சில்லி 58 தெரியும். உங்கள்ட்ட கேட்டது மோட்டார் சைக்கிள எண்ணிக்கை. ஆகவே மோட்டார் சைக்கிளை விட்டு போட்டு அடுத்த வாகனம் முச்சக்கர வண்டியால பெருக்கிறோம், சில்லால 66. பிறகு சில்லுக்கும் அதுக்கு வித்தியாசம் பார்க்கும். அவ எவ்வளவு வரும் பிள்ளைகள், 8. சரியா பிள்ளைகள், 8. 32வது வினாக்கு வருவோம். கம்பம் ஒன்றின் நிழல், கம்பம் ஒன்றின் நிழல் கிழக்கு நோக்கி சாய்ந்திருந்த போது கடிகாரம் காட்டும் சரியான நேரம் இல்லையா. இத கம்பம் எடுத்துக்கொள்வோம். என்ன உனக்கு தெரியும், கூட வலதுகை பக்கம் கீறது கிழக்கு, இடதுகை பக்கம் உள்ளது மேற்கு, மேல் நோக்கி உள்ளது வடக்கு, கீழ் நோக்கி உள்ளது தெற்கு. எங்களுக்கு இங்க ஏன்னா கிழக்கு மேற்கு தெரிஞ்சா போதுமே, நாங்க சூரியன் நிழலை பத்தி தானே கதைக்க போறோம். சரி, இங்க பாப்போம். மேற்கு பக்கம் நிழல் விழணுமாயிருந்தால் சூரியன் கிழக்கு பக்கம் இருக்கணும். கிழக்கு பக்கம் நிழல் உருவாகணுமாயிருந்தால் சூரியன் மேற்கு பக்கம் இருக்கணும். இங்க பாருங்க, காலை 7:45 ஆயிருந்தா நிழல் மேற்குல விழும். சரியா பிள்ளையல், நண்பகலாயிருந்தால் நிழல் கம்பத்துக்கு கீழே விழ போதும். கம்பத்துக்கு கீழே விழ போதும். சரியா பிள்ளைகள், கம்பத்துக்கு கீழே விழ போதும். சரியா, மாலையாயிருந்தால் நிழல் கிழக்கு விழ போதும். என்ன பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் சூரியனால உருவாகிற காலை நிழல் மேற்கு பக்கம் இருக்கும். சூரியன் உருவாகிற காலை நிழல் எங்க இருக்கும், மேற்கு பக்கம் இருக்கும். சரியா பிள்ளைகள், சூரியனால உருவாகிற மாலை நிழல் கிழக்கு பக்கம் இருக்கும். சரியா, அப்ப விட எது வரும், வரும் நான் சொன்னது விளங்கிட்டுதான் உங்களுக்கு? அப்ப எத்தனை மணி, மாலை 5 மணி இல்லையா, மாலை 5 மணி. மாலை 5 மணி சரியா பிள்ளையர், மாலை 5 மணியா இருக்கு. சரி, 23வது பின்வரும் வருடங்களில் எது முறையே சாதாரண வருடமும் லீப் வருடமும் ஆகும். சரி, சாதாரண வருடம் உங்களுக்கு தெரியும் இல்லையல், சரியா. அப்ப முதலாவத பார்ப்போம். முதலாவது ரெண்டும் சாதாரண வருடம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒற்றையன் வருடங்கள் எல்லாம் சாதாரண வருடம். கடைசி 2 இலக்கத்தை 4 வகுக்கும் போது மீதி வராவிட்டால் லீப் வருடம் இல்லையா, மீதி வந்தால் என்ன வருடம், சாதாரண வருடம் இல்லையா. அப்ப முதலாவது ரெண்டும் சாதாரண வருடம் பிள்ளை பாருங்க. 9 ஒற்றையன் சாதாரண வருடம், 9 5 ஒற்றையன் சாதாரண வருடம் இல்லையா. முதலாவது ரெண்டும் சாதாரண வருடம், இது என்ன வருடம், சாதாரண வருடம், இது லீப் வருடம், 20 லீப் வருடம் இல்லையா. 20 4 வகுத்து 5 வருந்தானே, அப்ப அது லீப் வருடம். 32
நான்காவது வகுத்தால் எட்டு முறை வரும், மீதி வராது, லீப் வருஷம். இருபத்தி நான்கு என்ன பிள்ளையார், இருபத்தி நான்கு என்ன வருஷம், லீப் வருஷம். ஆகவே விடை ரெண்டாவது, என்ன விடை ரெண்டாவது, சரியா பிள்ளையல்? வெள்ளிக்கிழமை இனி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன கிழமை சொல்லுங்க பாப்போம். ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிருந்தால் அந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன கிழமை? முதலாம் திகதியும் இருபத்தி ஒன்பதாம் திகதியும் ஒரே நாள், இரண்டாம் திகதியும் முப்பதாம் திகதியும் ஒரே நாள், மூன்றாம் திகதியும் முப்பத்தி ஒராம் திகதியும் ஒரே நாள் இல்லையா? முதலாம் திகதியும் இருபத்தி ஒராம் திகதியும் இருபத்தி ஒன்பது முறை நாள் பிள்ளையன், ரெண்டு முப்பது முறை நாள், மூன்றும் முப்பத்தி ஒன்று முறை நாள், ஆகவே அதுவும் வெள்ளிக்கிழமை, சரிதானே? கீழுள்ள வெற்று கட்டங்களுக்கு மிகவும் பொருத்தமான இரு கணித செய்கைகளை முறை ஐந்த என்ன கணித செய்கையால செய்து ரெண்டோட சேர்க்கும் போது பத்து நூறுங்க பத்தா வரும் என்ன, ரைட்? அப்ப பாரு, ஐந்தையும் ரெண்டையும் கூட்டினால் ஏழு தான் வரும். இங்க ஏழாக்குறதுக்கு ஒரு முறையும் இல்லை. ஐந்தையும் ரெண்டால பிரித்தால் ரெண்டரை வரும், கழித்தால் மூன்று வரும், கூட்டினால் ஏழு வரும். ஆனால் இப்ப பாருங்க பிள்ளையால பெருக்கினால் பத்து வரும் இல்லையா? இங்க பத்தாகணுமா இருந்தால் நூற பத்தால என்ன செய்யணும், பிரிக்கணும், என்ன நூற பத்தால பிரித்தால் பத்து. அப்ப இதுக்குள்ளுக்கு பிள்ளையல் எவ்வளவு வரும், பெருக்கல் வந்தால் ஐ ரெண்டு பத்து, இது நூறு பகுத்தல் பத்துன்னு சொல்றது பத்து, சரியா பிள்ளையல்? ஆகவே பகுத்தலும் சாரி பெருக்கலும் பகுத்தலும் இல்லையா, பெருக்கலும் பகுத்தலும், சரியா பிள்ளையல்? ராய் சரி, அப்ப அதோட முடிஞ்சது பிள்ளையல். அடுத்த கிளாஸ் ஒன்று போடுவேன், நாளைக்கு சில நேரம் செய்து கொள்ள வசதி இல்லாம போகும் அப்படின்னு சொன்னா திங்கக்கிழமை நடக்கும், சரியா பிள்ளையல்? நான் உங்களுக்கு கட்டாயம் சரியா அந்த லிங்க் போடுவேன், சரியா அந்த மடத்த பேப்பர் கொஞ்சம் கேள்வியும் போடுவேன். புதுதாக இந்த பிள்ளையில உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று தொடர்ந்து இன்றைக்கு நடந்த கிளாஸ் வேணும்னா ரெக்கார்டிங் ஒன்று போட்டுக்கிறேன், சரியா பிள்ளையல்? ஓகே, எல்லாரும் குட் நைட், சரியா பிள்ளையா? முடிச்சு கொள்வோம் அப்ப என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் சார், பாய் சார், அஸ்ஸலாமு அலைக்கும் சார், பாய் சார், 20 சார்.